ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடரே அழகராஜா. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சியே நடக்க மாட்டேங்குது. மங்கள வாத்தியங்கிற விஷயம் எதுவுமே நட மாட்டேங்குது. சுப நிகழ்ச்சி மங்கள வாத்தியம்னா கல்யாணம் தான் இல்லை, திருமணம், காதுகுத்து, உங்களுக்கு வீடு புண்ணியாச்சனை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ புனித நீராட்டு, ஏதேனும் ஒன்று சுபகாரியங்கிற விஷயம் எதுவுமே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கான பதிவு இது. சுபகாரியம் வீட்டில் நடக்க, மங்களகாரியம் நடக்க, மங்களம் உங்களுக்கு உண்டாக, இந்த மாதிரியான கிழமையில் இந்தந்த தெய்வத்தை இப்படி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சரி, மங்களகாரகன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரகங்களுக்கு வந்துடலாம். அப்போது மங்களகாரகன் செவ்வாய். அப்போது இந்த செவ்வாயை வந்து நீங்கள் அதிகமாக வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும். அப்போ சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் நடக்கவே மாட்டேங்குதுன்னா, குருவும் செவ்வாயும் எப்பயெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போ தான் உங்கள் ஜாதகத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ குரு செவ்வாய் சம்மந்தப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், குருவுக்கு உண்டான மஞ்சளையும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு உண்டான சிவப்பையும், அப்போ மஞ்சள் கலரும் சிவப்பு கலரும் சேர்ந்த மாதிரி, சரிங்களா, ஒரு எப்படி சொல்லலன்னா, இப்போ முருகனுக்கு போகிறீங்க, முருகனுக்கு போகும்போது சிவப்பு கலர் வேட்டி, மஞ்சள் கலரில் சட்டை, சரிங்களா, அந்த நம்ம பட்டு சட்டை போடுவோம் இல்லையா, அது மஞ்சள் கலரில் பட்டும் சிவப்பு கலரில் வேட்டியும் எடுத்து கொடுக்கலாம் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிவம், ஏதோ முருக பக்தர்கள் வர்றாங்க அல்லது சிவபக்தர்கள் யாராவது வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஒரு துணி ஆடையை எடுத்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மங்கள் வாத்தியம் மங்கள வாத்தியம் கண்டிப்பாக உழைக்கும். இப்போ கூட பாருங்கள், பேக்ரவுண்டில் உங்களுக்கு கேட்கும் நல்லமாக மங்கள வாத்தியம் இங்கே முழங்கிட்டு இருக்கு, அந்த மங்களத்தை பற்றி பேசணும் ஆரம்பிச்சோடனே, சரிங்களா. இப்போ நம்ம என்ன அதுக்கு என்ன சொல்ல வரோம்னா, அப்போ மங்கள வாத்தியம் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும்னு சொன்னால் சுபகரகமான குருவையும் செவ்வாயும் ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருவுக்கு உண்டான மஞ்சளில் பொட்டு வைங்க, செவ்வாய்க்கு உண்டான குங்குமம் வைங்க. அப்போ சந்திரன் குங்குமம் வைக்கிறதுக்கு மஞ்சள் குங்குமம் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்கள் வீட்டில் மங்கள வாத்தியம் கண்டிப்பாக ஒரு வருடத்தில் நடக்கும், சரிங்களா. அப்போ மங்கள சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும், மங்கள வாத்தியம் ஒழிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கும்போது இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், புஷ்ப ராக ஸ்டோனும் பவள ஸ்டோனும் சேர்ந்த மாதிரி உங்களுடைய ஆள்காட்டி விரலில் போட்டிங்கன்னா, வலது கையில் ஆள்கட்டி வரலைங்கிறது இதில் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கும், மங்கள வாத்தியம் ஒழிக்கும். அப்போ இந்த மாதிரி வீட்டில் மங்கள சுபமான நிகழ்ச்சிகள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க தாராளமாக யோசிக்காமல் இந்த விஷயத்தை பயன்படுத்துங்க. முருகன் வழிபாடு வியாழக்கிழமையில் செய்யுங்க, இதுவும் வந்து குருச்செவ்வாய் காம்பினேஷனுடைய ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் செவ்வாய்க்கிழமையில் வாங்குங்க, அப்படி வாங்கும்போது இதுவும் மங்களவாதியை உழைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இப்படி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா, சரிங்களா. அப்போ குருவுக்கு உண்டான ஸ்வீட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூந்தி, அதே பூந்தி சிவப்பு கலரில் இருக்கும், சரிங்களா, சிவப்பு பூந்தி சாப்பிடுங்க, கண்டிப்பாக மங்களவாத்தியம் உங்கள் வீட்டில் உழைக்கும். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையில, 10 ரூபா தானே, இந்த மாதிரி எளிய பரிகாரம் அதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதை இப்போ என்ன கிழமை செய்யலான்னா, ஒன்று செவ்வாய்க்கிழமை இல்லை வியாழக்கிழமை செய்யுங்க இந்த ஸ்வீட் சாப்பிட்றது, சரிங்களா. வேறு நாள் சாப்பிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது, கரெக்டாக அது சரியாக வராது, சரிங்களா. சரி, ஐடியா பண்ணி உங்களுக்கு எப்படிங்கிறத தோது பார்த்துட்டு உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ நிறைய பரிகாரம் சொல்லிட்டோம் அந்த மங்கள வாத்தியத்துக்கு. அப்போ மங்கள வாத்தியம் உங்கள் வீட்டில் ஒழிக்கணும்னு சொன்னால் சுப நிகழ்ச்சி எதுவும் நடக்கணும், நாங்கள் ரொம்ப நாளாக முயற்சி போடுறோம், எங்கள் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி பயன்படுத்துங்க, சரிங்களா. மீண்டும் நடத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றிங்களா.